ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களெல்லாம் அடுத்த வீடியோவில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி இன்னொரு யூஸ்டு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ஒய்ஃபுக்கு காஃபி குடிக்கல அப்படின்னா ஒரு மாதிரி தலைவலி மாதிரி வரும். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஒய்ஃபுக்கு தலைவலி கொடுக்குறோமோ இல்லையோ, தலைவலி வராமல் பார்த்துக்க முடியலையா நம்மளால்? அதனால் என்ன பண்ணேன், சரி காஃபி பொடி போய் அப்பப்போ வாங்கிட்டு வர முடியல, அதனால் டிஷும் டிஷும் ஆகும்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், காஃபி மிஷின் ஒன்று வாங்கினேன். ஹேண்ட் காஃபி மிஷின், நம்ம எலக்ட்ரிக் மிஷின்லாம் நிறையா இருக்கும். இது வந்து ஹேண்ட் மிஷின், அமேசானில் பார்த்து வாங்கினேன். இது ஒரு 8-9 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோடைய ரிவ்யூ தான் இப்போ சொல்ல போகிறேன், எப்படி இருக்குது அப்படின்னு. முதல்ல இது வந்து கீழே பாட்டில் இது வந்து செப்பரேட்டாக நம்ம கையிட்டு எடுத்துடலாம். மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் பிளாஸ்டிக். ஸோ இங்கே இது வந்து பாட்டில், இது வந்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பிளேடு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கையில் ரொட்டேட் பண்ணுறது. இது கீழே திருக்கிடுவோமா? இது மேலே வந்து இது நம்ம தனியாக அப்படியே எடுத்துடலாம். உள்ளே வந்து இந்த மாதிரி காஃபி கொட்டை வந்து உள்ளே போட்டுடலாம். இந்த காஃபி கொட்டை வந்து ஃப்ரைடு காஃபி கொட்டை விற்குது. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் வாங்கி போடலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது நம்ம எப்போ வேணாலும் நம்மளே காஃபி படி பண்ணிக்கலாம். நமக்கு தீந்துடுச்சு அப்படிங்கிற ப்ராப்ளம் கிடையாது. கடையில் போய் வாங்கணுமே அப்படின்னு இல்லை. இல்லையா, காஃபி கொட்டையை எடுத்து உள்ளே போட்டு நான் ஆட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது வந்து ஃபில்டர் காஃபி தான், நாங்கள் ஃபில்டர் காஃபி தான் குடிப்போம், இன்ஸ்டன்ட் அவ்வளோவா குடிக்கிறது இல்லை. ஸோ இது காஃபி கொட்டையை எடுத்து உள்ளே போட்டு இப்படியே நீங்கள் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா கீழே வந்து பொடி வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் 5 லெவல் இருக்குது, மன்னிக்கவும் 6 லெவல் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு திக்னஸ் மாதிரி, ஒன்று வந்து ரொம்ப பெருசாக வரும், இன்னொன்று ரொம்ப சின்னதாக வந்து அரைச்சிடும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்தில் அரைச்சி முடிச்சிடும் ஃபுல்லாகவே. இந்த காஃபி மிஷின் எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கு. நமக்கு என்ன பெருசாக, காஃபி கொட்டையை போட்டு அரைச்சோன்னா அரைக்கணும், அரைஞ்சி உழுதா ரைட்டு எடுத்து ஃபில்டரில் போட்டோமா, தண்ணியை ஊற்றி ஃபில்டர் டிகாஷனை இறைக்கணுமா, காஃபியில் மிக்ஸ் பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி குடித்தோமா, அவ்வளோதான். ஸோ இதோடைய ரிவ்யூனால் என்ன சொல்கிறது, பர்பஸ் என்ன பர்பஸுக்கு வந்ததோ அதை வந்து சால்வ் பண்ணுது, அதுதான் எங்களுக்கு மெயினானது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்குது, இப்போ வரைக்கும் துரு பிடிக்கல, இது நல்லா தான் இருக்குது. மேலே வந்து இது எதுவும் உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்கு நல்லா டைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தனியாக எடுக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து கைக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டிலும் வந்து மரமோ பிளாஸ்டிக்கோ மாரி இருக்குது, நல்லா இருக்காது. அப்படி பிடிச்சிட்டு நம்ம பழைய காலத்தில் இந்த இது சுற்றுவோம் இல்லையா, உரலில் உரலில் ஏதோ சொல்லுவாங்களோ அதுவே சுற்றுற மாரி, அதுவும் நல்லாயிருக்கு. காஃபி பொடி, மற்றபடி காஃபி பீன்ஸோடைய இது தான், நீங்கள் எந்த காஃபி கொட்டை வாங்குறீங்களோ அதோடைய டேஸ்ட் தான் உங்களுக்கு காஃபி கிடைக்கும். ஸோ காஃபி டேஸ்ட்டுக்கும் இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. மிஷின் வந்து ஒர்த்து, மிஷின் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாயிருக்கு, வாங்கலாம். பயந்துகிட்டே தான் வாங்கினேன். ஃபஸ்ட் எலக்ட்ரானிக் மிஷின் வாங்கலாம்னு நினச்சேன், அந்தளவு பெருசாக நமக்கு யூஸும் இல்லை, அது மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல, காஸ்ட்லியாகவும் இருந்தது. இதுனால் நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. இது ரேட் இப்போ என்னன்னு தெரியல, நான் வாங்கும்போது 1000 ரூபா நினைக்கிறேன், 1000 ரூபா அதுக்குள்ளே இருந்துச்சு. நீங்கள் இப்போ போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஹேண்ட்மேட் மிஷின், நீங்கள் எங்கே வேணாலும் தூக்கிட்டு போயிடலாம். அதை எங்கே வேணாலும் தூக்கிட்டு காஃபி கொட்டை, இன்னொன்று காஃபி கொட்டை வந்து நம்ம மாற்றிட்டே இருக்கலாம், நமக்கு பிடிச்ச காஃபி பண்ணலாம். வெளியோட சீப்பாக இருக்கும், ஏன்னா காஃபி கொட்டையுடைய ப்ரைஸ் வந்து கம்மி. அதை எடுத்து நீங்கள் பீட் பண்ணி க்ரஷ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அரைச்சிங்கன்னா கம்மியாக சீப்பாக கிடைக்கும். மிஷின் வந்து நல்லாயிருக்கு. ஸோ என்னுடைய ரிவ்யூ இதுதான், வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒர்த்தான மிஷின், டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கலாம். அதே மாதிரி இன்னொரு யூஸ்டு ரிவ்யூவோடு நான் திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம், பை.